வணக்கம், நான் கண் பேசுகிறேன். இதற்கு முன்னாடி ஒரு சம்பவத்தில் நான் வந்து இப்படி நேரடியாக இந்த காணொலி வந்துட்டுருந்தேன். அதை வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு பெண் வந்து ஒரு மாணவி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் செலிப்ரிட்டி சூசைட், இந்த ஒரு விடயம் வந்து இந்த வருடம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பல வருடங்களாகவே அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்களும் அதை நம்ம பார்த்துட்டே வரோம். இப்போது சுஷாந்துடைய சூசைட்க்கு அப்புறம் இப்போது சித்ராவோடதும், இவங்க டிவி ஷோஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அப்படியாக இருந்தாலும் தமிழகம் முழுக்க ஒரு வெல் ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் தான். ஸோ அதனால தான் நீங்களும் இப்போ பேச வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சிலர் கேட்கலாம். அதாவது ஒரு சில விடயங்கள் இருக்கிறது, ஒரு சில துரு சம்பவங்கள், இதையெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஒரு சில துரு சம்பவங்கள் இதையெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் வந்து இங்கே நம்ம பேச வரேன். அதாவது வந்து இப்போது சித்ரா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஷீ இஸ் நாட் ஃப்ரம் லைக் அவங்க அப்பா ஒரு பெரிய ஃபிலிமில் வந்து அப்படி இருந்தவங்க, இல்லைனா டிவியில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டராக இருந்தாங்க, இல்லைனா ஒரு டெக்னீஷியனாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் அவங்களுடைய உழைப்பின் மூலியமாக பல்வேறு சேனல்கள் எல்லாம் கடந்து, பல்வேறு ஷோ எல்லாம் கடந்து, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவங்க வந்து மக்கள் டிவியில் வந்து அவங்க பேசும்போது அப்படியே தூய தமிழில் வந்து அவ்வளோ அழகாக வந்து உச்சரிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆங்கர்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வந்து அதை பற்றி பேசக்கூடியவங்க வந்து தூய தமிழில் ஒருத்தங்க ஆங்கர் பண்ணுங்க அப்படின்னா நியூஸ் வாசிக்கிறவங்க தான் வந்து பேசுவாங்க, இல்லைன்னா அதை கடந்து கோபிநாத் போன்ற பெரிய ஆங்கர்ஸ் அவங்க பண்ணுவாங்க. மற்ற ஆங்கர்ஸ்க்கு வந்து அது ஃபெமிலியராக வராது, பட் இவங்க வந்து அவ்வளோ பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த சைடு மாடர்னாகவும் அவங்க வந்து நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த 10 வருடங்களில் கடுமையான உழைப்பெல்லாம் போட்டு, கடுமையான டெடிக்கேஷன்லாம் கொடுத்து, பல்வேறு விடயங்களை எல்லாம் கடந்து இந்த ஒரு லெவலுக்கு, அதாவது தமிழகம் முழுக்க அவங்க வந்து ஃபெமிலியர் ஆகிருக்கிறாங்க, ஒரு ஃபேமஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா அதற்கு அவங்களோட உழைப்பு தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவங்க சூசைட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, இது வந்து ஒரு வேளை சூசைட்டாக இருந்தாலும் இது வந்து தற்கொலை கிடையாது, இது வந்து கொலையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் வந்து நிறைய பேர் இங்கே பார்ப்பாங்க. ஒரு சில மீடியாஸும் அதே போக்கில் அது கொண்டு போகும். ஸோ அதை வந்து இவங்க மட்டும் இல்லை, வேறு யார் இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதுவும் ஒரு செலிப்ரிட்டி ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது அந்த பாயிண்டில் தான் அது கொண்டு போவாங்க. ஸோ இப்போ வந்து அது கொலையாக தற்கொலையாக அப்படிங்கிறதெல்லாம் வந்து போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் தான், ரிப்போர்ட்டில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதை நம்ம அப்படியே தள்ளி வைப்போம். இங்கே வந்து இப்போது சூசைட் இந்த ஒரு மெயின் கண்டென்ட்டுக்கு தான் நான் வந்து பேச வந்தேன். ஸோ ஒரு செலிப்ரிட்டி சூசைட் பண்ணிக்கிட்டா தான் அது பெரிய சூசைட்டு, ஸோ அது வந்து ரொம்ப தவறானது, சூசைட் வந்து ஒரு கோழைத்தனம், தற்கொலை வந்து ஒரு கோழைத்தனம் அப்படின்னுலாம் கிடையாது. இந்த விடயம் வந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி இறந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து தவிர்ப்பது எப்படி? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தவிர்க்கக்கூடிய துரு சம்பவங்கள் எவ்வளோ எவ்வளோ நம்மளால் தவிர்க்க முடியுமோ அதையெல்லாம் தவிர்க்க வேண்டியது. ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம தான் அதிகமான பங்களிப்பு இருக்கிறது. அதாவது அடுத்தவங்களுடைய தற்கொலையை தடுத்து நிறுத்துவதற்கு அவங்கள விட நம்மக்கிட்ட தான் சக்தி அதிகமாக இருக்கிறது. அதில் வந்து என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில விடயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். லோன்லினஸ், தனிமை. தனிமைனா சில பேர் சொல்லுவாங்க, நான் தனியாக உட்காந்துனா எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர், நான் தனியாக போனால் தான் அந்த வேலை உருப்படியாக நடக்கும், கூட்ட சேர்த்துட்டு போனோம்னா எனக்கு அந்த வேலை நடக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் தனிமை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, ஆனால் அது தனிமை கிடையாது. தனிமை என்பது ஒரு நமக்கு இனிமேல் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருக்காலும், அல்லது இந்த அலுவலக பணி, ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு தடவையாவது இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய கூட ஒர்க் பண்ணுற கொலிகாக இருக்கட்டும், அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, தயவு செய்து நம்மளுடைய ஈகோ எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு போட்டு அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுப்போம். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு டாக்கு தான் அவங்களுக்கு அந்த சமயம் தேவைப்படுகிறது. அதாவது ஒரு லோன்லினஸ், ஒரு தனிமையை அவங்க ஃபீல் பண்ணும்போது, நான் உங்க கூட இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்கக்கூடிய கைகள் தான் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இது நம்பர் 1. நம்பர் 2,
இந்த மாதிரி போன்றவர்கள் வந்து அதாவது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க, நல்லா கலகல கலகலன்னு சிரித்து பேசிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே தான் வந்து அதிகமான சோகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்லி சாப்ளின் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், நான் மலையில் நடக்கும்போது தான் அழுவேன் அப்படின்னு ஒரு நீங்கள் வாசகம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இன்டர்நெட்லேயே நிறையா இருக்குது. ஸோ இது போகிற கலகலகலான்னு பேசிகிட்டு இருக்கிறவங்க ஒரு நம்ம வந்து ஒரு மென்டாலிட்டி வச்சுருப்போம், இவங்களுக்கு என்ன சோகம் இருக்க போது, இவங்களுக்கு என்ன பண பிரச்சனை இருக்க போது, இவங்களுக்கு என்ன ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்க போது, இவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அது போன்றவர்களுக்கு தான் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். இதை எப்படி நம்ம வந்து வெளிக்கொணும்னா, அவங்களோட நம்ம எவ்வளோ எவ்வளோ க்ளோஸாக நம்ம பழகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கே அது வந்து தெரிய வரும். ஏன்னா கலகலன்னு பேசுகிறவங்க வந்து அவங்களுடைய சோகத்தையோ அவங்களுடைய வழியோ வந்து அவ்வளோ சீக்கிரத்தை காட்ட மாட்டாங்க. இதே ரொம்ப ரூடாக இருக்கிறவங்க இல்லைன்னா ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கிறவங்கெல்லாம் டக்குன்னு ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் பேசிட்டிங்கனாவே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு இருக்கிற எதெல்லாம் அவங்களுக்கு ஆகும் எதெல்லாம் ஆகாது அப்படிங்கிறது எல்லாம் அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இது போன்ற மக்களிடமும் நம்ம வந்து அவங்கள எவ்வளோ நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலகலகலான்னு பேசியிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயெல்லாம் நீங்களும் வந்து இன்னும் அவனுக்குள்ளே என்னென்ன பெயின் இருக்குது இல்லைனா ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் தேடி பார்க்கணும். ஏனென்றால் ஒன்றும் இல்லை, அவன் நம்முடைய நண்பன், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போதே நம்ம அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த டிப்ரெஷன் போயிட்டே இருக்கும்போது ரெண்டாவது இந்த டிப்ரெஷன் இன்னொன்று கேரி ஃபார்வர்டு, லைக் பைபோலர் டிசார்டர், இந்த 3 படத்துல எல்லாம் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு டிப்ரெஷனில் இருந்து அப்படியே கிளை நோயாக அது அப்படியே மாறிவிடுகிறது. ஸோ இந்த மன அழுத்தம் அதை வந்து நம்ம எப்படியாவது மற்றவங்க இருந்தாங்கன்னா நம்மளால் நம்ம அந்த இடத்த நம்ம ஜோக்கரானாலும் பரவாயில்ல, அவங்கள எப்படி அந்த இடத்த விட்டு அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை எப்படி வெளிக்கொணர வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதையெல்லாம் கடந்து ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் இதற்கு வந்து யாராவது அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்து மீட்டெடுப்பது என்பது கடினம். ஏன்னா அதுவும் டிப்ரெஷனில் இருக்கும்போது இல்லைன்னா ஏதாவது சோகமாக இருக்கும்போது ட்ரக்ஸோ இல்லை ஆல்கஹாலோ எடுத்துட்டாங்கன்னா அவங்கள வந்து சிந்தனைகள் அவங்களோட வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து யாரையும் தனியாக விடாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே வந்து சில பேர் வந்து டிப்ரெஷனில் ஏதாவது பேசுனாங்க, நம்மளுக்கு வந்து ஏன் வாழ்கிறேன்னே எனக்கு தெரிய மாட்டேது அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னே எனக்கே புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ரெஷன் கைண்ட் ஆஃப் திங்ஸில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு வேறு வேலையில் அப்படி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த வீட்டில் அவனை தனிமைப்படுத்தி விட்டு போய்விடாதீர்கள். அவங்கள வந்து அந்த டைம் தான் நீங்கள் அவங்கள வந்து மானிட்டர் பண்ணணும். அந்த டைம் தான் அவங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி தர முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்மளால் சப்போர்ட் தர முடியுமோ அதை நம்ம தர முடியும். ஸோ இந்த மாதிரி சித்ரா அவர்களுக்கும் சுஷாந்த் அவர்களுக்கும் கிடைத்ததா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான்.